ஹை ஹலோ, சின்ன காலையிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎல் 2024க்கான ஆக்ஷன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஒரு பக்கத்தில் எந்த டீமுக்கு எந்த பிளேயர் வரப்போறாங்க, எந்த புது பிளேயர் வரப்போறாங்க, எந்தெந்த டீம் எந்தெந்த பிளேயரை செலக்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் மத்தியில் எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ இந்த நிலமையில பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் இருக்காங்க இல்லையா. ஸோ எஸ்ஆர்ஹெச் பார்த்தோம் அப்படின்னா பேட் கமின்ஸை கிட்டத்தட்ட 20.5 கோடி ரூபாய்க்கு, அதாவது 20 கோடி ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வருஷம் பார்த்தோம் அப்படின்னா பேட் கமின்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் நரிபூஞ்சில் முடிச்சிருக்காருப்பா. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தோன்னா டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டாரு, அது மட்டும் இல்லாமல் ஓடிஐ வேர்ல்டு கப் இருக்கு இல்லையா, அதையும் வின் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி அவர் நரிமூஞ்சில் முடிச்சதுனால எக்கச்சக்கமான ஆஃபர் அவருக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ 20 கோடி ரூபாய்க்கு ஏலம் போனதுனால இதுவரைக்கும் நடந்த ஐபிஎல் சீசன்ஸ் இருக்கு இல்லையா அதுலேயே அதிக விலைக்கு ஏலம் போன வீரர் அப்படின்ற ரெக்கார்டையும் படைச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ரெக்கார்ட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுட்டி குழந்தை சாம் கரன் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட தான் இருந்துச்சு. அதை பிரேக் பண்ணி தான் இந்த புது ரெக்கார்ட் அப்படின்றத படைச்சிருக்காரு. ஸோ இதே மாதிரி ஐபிஎல் அப்டேட்ஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பேட் கமின்ஸ் 20 கோடி ரூபாய்க்கு ஒர்த்தா இல்லையான்றது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிட்டு போங்க.